சிவா பத்தி சொல்லணும்னா, அவர் திருச்சி மாவட்டத்திலேருந்து கிளம்பி ஒரு நார்மல் பையனா வந்து இன்னைக்கு இந்த ஹைட்டுக்கு போறதுன்னா அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் ஒரு சுயம்பு, கண்டிப்பாக சொல்லணும். சுயம்புவா இருக்கிற வந்த எல்லாருமே இண்டஸ்ட்ரியில பெரிய லெவல்ல வந்திருக்காங்க. நிறைய பேர் உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான காட்சியில வந்து என்ன ஆட சொன்னார் இந்த செந்தில், ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் ரிஸ்க்னு கேட்டேன். அப்புறம் வந்து எனக்கு டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிய திரு சிவகார்த்திகேயன் ரொம்ப நன்றி. அவர் என்கிட்ட ஒன் டூ சொல்லி தான் எல்லாரும் ஆடுவாங்க, எனக்கு டூ அண்ட் ஹாஃப் எல்லாம் சொல்லி ஆட ஆரம்பிச்சாரு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். சாமானியம் தன்னோட பெரிய ஃபோர்ஸை வந்து எப்படி ஜெயிச்சான் அப்படின்றது வந்து காக்கி சட்டை. அவ்வளோதான் இந்த படத்துடைய ஒன்லைனாக சொல்லணும்னா இதுதான். இந்த படத்தில் பாசிட்டிவிட்டியை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். அதுதான் அதுவும் இன்னொரு பேஸ், இந்த கதையினுடைய பேஸ். ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து படம் எப்படி இருக்குன்ற யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் இதில் ஈச் அண்ட் எவ்ரி டே எல்லா சைட்லேருந்தும் சிவகார்த்திகேயன் படம் போலீஸா ஏன் எப்படி அந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்து 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய கேள்வியை இங்கே அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். தனுஷ் சாருக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் அவர் வரலன்னு நிறைய பேர் கேட்கலாம். அவர் எப்போ இந்த படத்தை பற்றி ஏன் சார் கதை கேட்கலையா அப்படின்னா, இந்த படம் நல்லா தான் வரும் எனக்கு தெரியும், உங்கள் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் எதிர்நீச்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் ஆடியோ லான்ச்சுக்கு இது உங்கள் படம், நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி, இன்றைக்கி இல்லை இது இன்றைக்கி அவர் சொன்ன இது இல்லை, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் காக்கி சட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளேயும் சரி கதைக்கு வெளியிலையும் சரி அப்படி அமைஞ்சது தான். அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அனிருத் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் பாட்டு கொடுத்தா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் செகண்ட் ஃபிலிம் பண்றாருன்றது அவர் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்து நிறைய காரணம் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைச்சது, இந்த மாதிரி பட்ஜெட் தான் கிடைச்சது, எனக்கு வந்து இப்படிதான் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் ஃபிலிம் ஒரு சக்சஸ்க்கு அப்புறம் பண்ணும்பொழுது காரணங்கள் சொல்ல முடியாது. அவ்வளவு ப்ரெஷர்ல அப்படி இருக்க சூழ்நிலையில என்னை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுக்கலாம்னு நினைச்சது மிகப்பெரிய நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். என் மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை யாரும் வச்சது இல்லை என்னுடைய லைஃப்ல. ஒரு போலீஸ் படம் உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா கொண்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து வச்சாரு. ஸோ அங்கிருந்து டேக் ஆஃப் ஆச்சு படமும். அதை சம்மந்தப்பட்டதுதான், நாம ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு ஒரு எங்கேயும் கருத்தா அது இருக்காது. படமா பார்த்து முடிக்கும் போது தூரத்துல அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். அனிருத் வந்து எனக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அதுக்கு என்ன காரணம்லாம் தெரியல. மேபி நான் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கேனா அப்படின்னு தெரியல. பட் அதை தாண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸ் அனிருத், ஒரு ஒரு ஃப்ரெண்ட் பிரதர் என்ன வேணா சொல்லலாம் அப்படிப்பட்டவர். ஸோ அவர் வந்து அவர் எப்பவுமே என்ன நினைப்பாருன்னா என்னை ஒரு லெவல் மேலே தான் வச்சு பார்ப்பாரு. இந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கே, இது எப்படி ஆடிடுவானா அப்படின்லாம் இல்லாமல் இது நல்லா பண்ண முடியும், நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி இந்த படத்தோட இன்ட்ரோ சாங்லாம், இது காக்கி சட்டை அப்படின்ற சாங்லாம், அதுக்கு அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் சாங் என்னை யோசிக்கவே முடியாது. பட் அதை அவர் தைரியமாக கொடுத்தாரு. ஸோ அனிருத் சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா சப்போர்ட்டுக்குமே, நன்றி. ஆக்சுவலாக 3 ஆடியோ வந்து நல்லா போனப்புறம் செகண்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஃபிலிமாக இருந்தது ஆஃப்டர் 3. ஏன்னா வந்து ஒரு படம் ஒரு 1 ஹிட் 1 வண்டர் அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் செந்தில் சார் வந்து ஒரு மியூசிஷியனுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து எதிர்நீச்சல் வெளில வந்தது. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது எனக்கு என் கெரியரில் ஒரு பெரிய பிரேக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். மோர் ஓவர் இந்த காக்கி சட்டையில அதே மாதிரி தான் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டார். கண்டிப்பாக சார், அப்போ நான் நிறைய பார்த்தது யூனிஃபார்ம்ல தான். காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு டக் டக்குன்னு நடந்து போறதான் பாத்திருக்கேன். ரொம்ப பிரிஸ்கான எனர்ஜெட்டிக்கான ஆபீசர் அவரு. ஒரு போலீஸ் அப்படின் போது நமக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பயம் இருக்கும். எப்பவுமே வெளியில போலீஸ் பார்க்கும் ஒரு பயம் மரியாதை எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை வந்து அப்பா மாதிரி நானும் போலீஸ் ஆகணும்ன்றது. அப்பாவுக்கும் ஆசை வந்து இவன் ஒரு சின்ன சின்ன ஆபீசரா இருந்து பெரிய ஆபீசரா வராம ஐபிஎஸ் படிச்சு ஒரு ஆபீசரா வரணும்ன்றதான். பட் லைஃப்ல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் அது கனவை வந்து தொடர முடியாம போயிருச்சு. அப்படின் போது அதுக்கு ஒரு செம்மையான சான்ஸ் என்னன்னா, ஏதோ ஒரு இன்னொரு தானோ ஒரு போலீஸ் கேரக்டர் பண்றோன்றது இல்லாம அப்பாவோட கேரக்டர் ஒட்டுன ஒரு போலீஸ் கேரக்டர், பாசிட்டிவா இருக்கணும் அண்ட் நம்பினா ஜெயிக்கலான்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் கரெக்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது போட்டு நிற்கும் பொழுது ஓகே அப்படின்றது. அந்த மொமெண்ட் ஓகே, ஏதோ அது நமக்கு உண்மையிலேயே போலீஸ் ஆக முடியலன்னா கூட
ஆத்மார்த்தமா அந்த யூனிஃபார்ம் கரெக்டா என்ன நமக்கு ஃபிட்டா இருக்குமோ அண்ட் ப்ராப்பரா அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி மட்டும் ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் யூனிஃபார்ம் போட்டு பண்ணும்பொழுதுலாம் நான் என்ன ஒரு போலீஸாவே சார்ஜ் எடுக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப எமோஷனலான மொமெண்ட் தான் நிச்சயமா. நான் முத முதல்ல சினிமாவில் ஒருத்தரை பார்த்தேன், எனக்கு சினிமான்னு ஒன்று தெரியுன்றதே ரஜினி சாரை பார்த்து தான். சின்ன வயசுலேருந்து நிறைய படம் அண்ட் பேசிக்காக ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ எங்கேயாவது அந்த சாயில் இருக்கலாம், பர்டிகுலராக அந்த சீனில் இப்படி தான் பண்ணுவேணும் இல்லை சார் வந்து இப்படி தான் வேணும்னு அப்படி சொன்னதில்லை, அது எங்கேயாவது அந்த சாயல் இருக்கலாம். அது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமாக பிலீவ் பண்ண ஒரு பிரதிபலிப்பாக தான் இருக்கும். ஒரு வெறியனோட எல்லா ரஜினி சாரோட வெறியர்களுக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கும். அது மேபி இருக்கலாம் ஸ்க்ரீனில். அந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கினதா ஒரு செய்தி வந்தது, அதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? பெரிய தொகையா என்னன்னு தெரியல சார், அந்த ஏரியா உள்ள எனக்கு இது கிடையாது. ஏன்னா அந்த டைட்டில் வேணும்னு சொல்லிட்டோம், சத்யஜோதியில தான் பேசி அவங்க தான் ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வினோத்னு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுத்தாரு. என்ன டிரான்சாக்ஷன் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, பட் ஏன்னா அவங்க சொன்னது வந்து இந்த டைட்டில் வேணும்ன்றதுனால அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு பரவாயில்லையான்னு கேட்டாங்க. பட் நாங்கள் ரெண்டு மூணு தடவை யோசிச்சுட்டு இல்லை வேற டைட்டில் இல்லை இது பெட்டராக இருக்கும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுத்தாரு டைட்டில். ஸோ எனக்கு அதில் என்னன்றது தெரியல சார். Thank you.